ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சோமா இருக்கிறேன். நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, கத்தாரால் வருடந்தோறும் நடக்கிற மகசீல் ஃபெஸ்டிவல், அதாவது அறுவடை திருவிழா. அது எப்படி 2022 வடிவமைச்சு வச்சுருக்கீங்க, அங்கே என்னெல்லாம் பழங்கள், காய்கறிகள் மற்றும் பயிர்கொடிகள் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளமையாக செய்கிற மாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியான அலங்காரங்களை இந்த முறை குறைச்சி கடைகளை கூட்டியிருக்கிறமென்று தான் சொல்லணும். இல்லையென்னா ஃப்ளவர் ஃபெஸ்டிவலில் நீங்கள் எப்படி அலங்காரங்களை பார்க்குறீங்களோ அதே மாதிரி அலங்காரங்களை இங்கேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அலங்காரங்களுக்கு நடுவில் தான் கடைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முறை அந்த அலங்காரங்களை குறைச்சி கடைகளை கொஞ்சம் கூட்டின மாதிரி தான் இருக்குது. அதுவும் பரவாயில்ல, நல்ல விஷயம் கடைகளை கூட்டினது. இங்கே வந்து நீங்கள் மூலிகை தாவரங்கள், அதோட காய்கறி செடிகள், பழமரங்கள் எல்லாத்தையுமே வேண்டிக் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நாற்று இங்கே இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் உங்களுக்கு ஹோம் கார்டன் செய்யக்கூடிய வசதி இருந்ததுண்டா அங்கே கொண்டு போய் மருந்து எதுவும் பாவிக்காமல் ஆர்கானிக் முறையில் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை விண்டர் சீசனில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை ஊக்குவிக்கும் முகமாக தான் இந்த சந்தை நடக்குதுண்டு என்ற விளக்கம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பயிர்வடிகள் வைக்கிறதுக்கு தேவையான சாடிகளில் இருந்து, மண் கலவைகளில் இருந்து, பசலைகள்லேருந்து எல்லாமே இங்கே வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வளமையாக பிளான் நர்சரிக்கு போய் வேண்ட விலையையும் விட கொஞ்சம் குறைவாக தான் இங்கே இருக்கும். எல்லாருமே வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் ஏற்கனவே காய்ச்சிட்டது. இதை நீங்கள் அப்படியே கொண்டே வச்சு வளர்க்குறேன்றாலும் சரிதான், இதுன்ற நாற்று வன்றாலும் சரிதான். இங்கே தக்காளியை பாருங்கள் எப்படி சூப்பராக வளர்ந்துருக்குண்டு. இங்கே காய் பழமாக கூட ஆயிட்டுது. இதையே நீங்கள் வேண்டிக் கொண்டே வீட்டை வைக்கிறேன்றாலும் சரிதான், இல்லையாண்டா இதுன்ற வித்தோ இது இல்லையாண்டா நாற்றோ வேண்டிக் கொண்டேயும் நீங்கள் உங்களோட வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம். இது வந்து ஒரு பாலைவன நாடு தான். இங்கே வெயில் கூடவாக தான் இருக்கும் சம்மர் சீசனில். ஆனால் விண்டர், அதாவது அக்டோபர்லேருந்து ஒரு மார்ச் வரையுமே நல்ல காலநிலை வந்து குளிர் காலநிலையாக தான் இருக்கும். அந்த பகுதிகளில் இங்கே நல்லாவே மரக்கறி, செடி வகைகள், கொடி வகைகளை வளர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களோட வீட்டில் இடம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த காய்கறிகளை உங்களுக்கு தேவையானதை அந்த ஒரு 5-6 மாத இடைவெளிக்குள்ளே உங்களுக்கு வளர்த்து கொண்டீங்கண்டா உங்களுக்கு ஒரு நச்சில்லாத காய்கறிகளை அந்த சீசனுக்குள்ளே சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஒரு நல்ல பொழுதுபோக்காகவும் இருக்கும். அப்படி உங்களால் இதுகளை வளர்க்க முடியலை, காய்கறி வளர்க்க முடியலேண்டா, உங்களுக்கு தேவையான கீரை வகைகளையோ இல்லை புதினா, கொத்தமல்லி அதுகளையோ சின்ன சின்ன தொட்டிகளுக்குள்ளே வளர்த்திங்களேண்டா அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்காமையும், புதினா அதுகளை நீங்கள் மருந்தில்லாத புதினாவை சாப்பிட்றதும் ஒரு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் இதுவரையுமே அப்படி ஒன்றுமே முயற்சி செய்து பார்க்க இல்லையாண்டா அடுத்த விண்டருக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அதோட இங்கே இன்டோர் பிளான்ஸ், அதோட அவுட்டோர் பிளான்ஸும் அலங்காரத்துக்காக வைக்கிறதும் இருந்தது. நீங்கள் உங்களுக்கு பூக்கண்டு நிறைய பிடிக்கும், இல்லை கண்ணுக்கு கவர்ச்சியாக பூ பூக்கிற பூக்கள் பிடிக்குமெண்டா உங்களுக்கு இருக்கிற சின்ன இடங்களுக்குள்ள இன்டோராகவோ அவுட்டோராகவோ இப்படி ஒரு செடியாவது வேண்டி வச்சிங்கண்டா அது எவ்வளோ உங்களுக்கு சந்தோஷத்தை தருமண்டு ஒரு செடி வளர்த்து பார்த்தா விளங்கும். எங்களுக்கு வேலைக்கு போகிறது வாரது அப்படி இருந்தால் கூட வெளிநாடுகளில் இருக்கும்போது ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டே தான் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இப்படியான பொழுதுபோக்குகளில் உங்களோட மனதை செலுத்துறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரும். இந்த புதினாவை பாருங்கள், இந்த புதினாலாம் நாங்கள் ஒரு செடி வேண்டி வச்சாலே அதுக்கு பிறகு இன்டோரில் கூட வளர்ந்து கொள்ளும். எங்களுக்கு தேவையான புதினாவை நாங்களே உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே காட்டுறது எல்லாமே பல மரங்கள். இதில் மா தோடங்காய், அதோட தேசிக்காய், பப்பாசி, கொய்யா எல்லாமே நின்றது. இதை சில பேர் க்ரீன் நெட் போட்டு தொடர்ந்து சம்மர்லேயுமே வளர்ப்பினாம், அதனால் பல மரங்களை வேண்டுவினாம்.
அதே மாதிரி கற்பூரவள்ளி அதுகளும் பிள்ளைகளுக்கு குழந்தை பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் நாங்கள் வேண்டினமண்டா பிரயோசனம் இருக்கும். சளி தும்மல் அதுகளுக்கெல்லாம் கற்பூரவள்ளி மிகவுமே உதவியாக இருக்கும். அப்போ எந்த நேரமும் கடைக்கு போய் அதெல்லாம் வேண்டிக் கொண்டு இருக்கிறதுக்கு இங்கே வசதி இருக்காது. அந்த செடிகள் கிடைக்கவும் கிடைக்காது. இப்படி அரிதாக கிடைக்கல வேண்டி வச்சிட்டமெண்டா ரொம்பவே நல்ல விஷயம். அதோடு இங்கே இருக்கிறாக்களுக்கு அலங்கார பூ வகைகளும் பிடிக்கும். இங்கே ரோஸ் தோட்டம் மாதிரி ரோஜா பூக்களையே வச்சு ஒரு கடை தயார் செய்யப்பட்டிருந்தது. அங்கே எல்லாமே பெரிய பெரிய ரோஜாவாக இருந்தது. பாருங்கள், எல்லாமே நல்ல பூத்து செழிப்பாக நிற்குது. அப்போ நான் கேட்டேனான், இது வந்து சமருக்கு செத்து போயிருமா, என்ன மாதிரி வாடி போயிருமான்ட்டு. இல்லை, கொஞ்சம் நிழலுக்குள்ளே வச்சா இருக்கும்னு சொன்னவேல். இந்தியா ஸ்ரீலங்கா கிளைமேட்டுக்கு ரோஸ் வந்து நாங்கள் வளர்த்தெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே இங்கேயும் பாருங்கள் இந்த ரோஸை வடிவாக வளர்த்து அதை பூவோடு எடுத்து வச்சிருக்கணும். இதெல்லாம் வேண்டி அலங்காரத்துக்கு நீங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு வைக்கிறதோ இல்லாட்டிக்கு இன்டோர் பிளான்ட்டாக வைக்கிறதோ அது உங்களோட விருப்பம். கட்டாயமாகவே இதில் ஏதாவது ஒன்று உங்களோட வீட்டில் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம், இனம் புரியாத சந்தோஷம் வர்றதில் மிக மிக உறுதி. அதை உறுதியாக சொல்ல முடியும். இங்கே போகன்வில்லா அந்த பயிர் வந்து எப்பயுமே பூத்து கொண்டிருக்கும். அது வெயில் காலத்திலையும் பூத்து கொண்டிருக்கிறதால இங்கே கூடுதலாக எல்லாரும் விரும்பி வாண்டுவினம். போகன்வில்லா வழியிலையோ இல்லை மதிலுக்கு வழியிலையோ வீட்டுக்கு வழியில் வச்சா கூட அது எந்த நேரமும் பூத்து கொண்டிருக்கும். அதோட அதுக்கு மெயின்டெனன்ஸும் குறைவன்னு நினைக்கிறேன். அந்த வெட்டி விடுற அதுகள் மட்டும்தான். பசலை தண்ணி அதெல்லாம் குறைவாக இருந்தால் கூட வளருமென்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே கூடுதலாக நீங்கள் போகன்வில்லாவை பார்க்க முடியும். மற்ற வளைகுடா நாடுகள்லேயும் இருக்குமனு நினைக்கிறேன். கத்தார்லேயும் கணக்க போகன்வில்லா தாவரங்கள், அதாவது நாங்கள் எங்களோட நாட்டில் கடதாசி பூன்னு சொல்லுவோம், அந்த கடதாசி பூக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரோஸ் இப்படி செழிப்பாக நுவரெலியாவில் பூக்கிற மாதிரி குளிர் கிளைமேட்டில் பூக்கிற மாதிரி இந்த சமர் இல்லாமல் இப்படி விண்டர் சீசனுக்குள்ளே பூத்து தான் இருக்குமனு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் வியாபாரிகள்கிட்ட கேட்டால் அவையில் சொல்லிவிடாம் இல்லை இல்லை சமருக்கும் பூக்கும் சமருக்கும் உயிரோடு நிற்குமெண்டு. அதை எவ்வளோத்துக்கு உண்மையுண்டு தெரியலை. ஏனென்றால் ரோஸ் வந்து சரியான சாஃப்டான தாவரம். அது மாதிரி இங்கே டெசர்ட் ரோஸ் இருக்குல்ல, இந்த டெசர்ட் ரோஸ் எல்லா நேரமும் வரும். அந்த பிங்க் கலர்லாங்கால் இருக்குது அது எல்லா நேரமுமே வரும். அதை நீங்கள் நம்பி எந்த நாட்டிலையுமே வைக்கலாம். என்ன வெயில் அடித்தாலுமே தண்ணி தேவையில்லை, அதுவாக வளர்ந்து பூத்து கொண்டிருக்கும். இங்கே பாருங்கள் அடுத்ததாக ஸ்பெஷல் என்னென்னா எங்களோட நாட்டு செம்பருத்தி வகைகள். செம்பருத்தி அந்த சிவப்பு மூலிகை செம்பருத்தி எல்லாமே இங்கே கண்டனான். இது வந்து இந்தியன் ஸ்ரீலங்கன்ஸ் அது தெரிஞ்சபடியாக வேண்டினமா இல்லாட்டிக்கு அரபிக்காரங்களும் வேண்டுறாங்களான்னு தெரியலை. அதோட மல்லிகை நித்திய கல்யாணி எல்லாமே இருந்துச்சு. இது கூடுதலாக யாருக்கு மூவ் ஆகுது சேல்ஸ்ன்னு தெரியலை, எந்த நேஷனாலிட்டிக்குன்னு தெரியலை. இதுகள் மட்டும் இல்லாமல் ரோஸ்மேரி பேசில் அப்படி மூலிகை செடிகளும் இங்கே காணக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள் கருவேப்பிலை எல்லாம் இருக்குது. அந்த கடுமையான வெயில் வர காலத்தில் எங்களால் இதுகளை காப்பாற்ற முடியுமெண்டா அதுக்கு பிறகு காப்பாற்றிடலாம். அதுக்குள்ளே இப்போ சம்மர் வெக்கேஷன் போயிட்டோம்டா எல்லாமே செத்து போயிடும். அதுதான் இங்கே பிரச்சனை. யாரும் தொடர்ந்து தண்ணி ஊற்றி பாதுகாத்து கொள்ள முடியுமெண்டா கொஞ்சம் வெயில் தாங்கி அதுகளுமே நிற்கிறதுக்கு தான் முயற்சி செய்யும். சரி, இனி பயிர்கொடி பார்த்தாச்சு. அடுத்ததான் நான் மரக்கறி செக்ஷன் போய் அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். மரக்கறி பழங்கள் உள்ளூர் உற்பத்தியான கோழி வகைகள் தேன் பேரிச்சம்பழம் எல்லாமே இங்கே கடவுளியே இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம்.
இப்போ நான் காட்டுற மரக்கறிகள், பழங்கள், கோழி இறைச்சி, அதோட தேன், பேரிச்சம்பழம் எல்லாமே கத்தார்லேயே உள்ளூர் உற்பத்தியாக விளைவிக்கப்பட்டது. சேதன முறையிலையோ அசேதன முறையிலையோ அவையிலே விளைவித்தது தான். வேறு நாட்டிலேருந்து இறக்குமதி செய்து இங்கே விற்பனை செய்யலை எதுவுமே. இந்த சந்தேன ஸ்பெஷல் அதுதான். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாமே கத்தாரில் விளைஞ்சது. இந்த லீக்ஸ்லேருந்து, முட்டையிலேருந்து எல்லாமே. இங்கே பார்க்குற முட்டை வந்து ஊர்கோழி முட்டை, அதோட கேரட், கத்தரி, உருளைக்கிழங்கு கூடி விளைவிச்சு எடுத்திருக்கணும். தக்காளி, காலிஃப்ளவர், குடமிளகாய், வெள்ளரிக்காய், அந்த சுக்கினி, அந்த மரக்கறி, பிறகு அதோட இங்கே வந்து ஆர்கானிக்காக ஒரு சிக்கன் வெரைட்டி இருக்குது, மசராட்டி சிக்கன் உண்டு. அது வந்து வெஜிடேரியன் ஃபீட் பண்ணி எந்தவித செயற்கை ஓமான ஊசிகளும் போடாமல் வளர்க்கப்படுற சிக்கன். உங்களுக்கும் எங்கேயாவது நீங்கள் கடைகளில் பார்த்தீங்களண்டா வேண்டி பயன்படுத்தி கொள்ளுங்கள். கத்தாரில் இருக்கிறீங்கண்டா, ஏன்னாண்டா அது முழுக்க முழுக்க ஆர்கானிக், எந்த செயற்கையான ஊசியோ ஓமானோ ஏற்றாத கோழி இறைச்சி. இங்கே நீங்கள் பார்க்குறது பிறகு நீங்கள் இப்போ பார்க்குறது ப்ரோக்கோலி, அதில் எல்லாமே இதெல்லாமே இவ்வளவு நல்ல சூப்பராக இங்கே விளைவிச்சிருக்குன்னு பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னாண்டா இங்கே மண் எல்லாருக்குமே தெரியும், பாலைவன மண்ணுண்டா எப்படி இருக்குமெண்டு. மணல் பகுதியாக ஒரு அப்படி மட்டும்தான் இருக்கும். இதுக்கு ஊட்டச்சத்து போட்டு இந்த மலர்களையோ இல்லாட்டி காய்கறியோ விளைவிக்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதை அதுக்கேற்ற மாதிரி மண்ணை தயார்படுத்தி அதை வளர்த்து அதில் விளைச்சலும் எடுக்கிறன்றது உண்மையாகவே பெருமைக்குரிய விஷயம். இந்த பாலைவன நாடுகளிலேயே இவ்வளவு விவசாயத்தை விரும்பி விவசாயம் செய்ய முடியுதண்டா. எல்லா வளங்களுமே இருக்கிற எங்களோட இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இன்னுமே நாங்கள் விவசாயத்தை விரும்பி விவசாயத்தை வளர்த்து உள்ளூர் தன்னிறைவடையணும். எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்களே உற்பத்தி செய்து சாப்பிட்டோம்ண்டா, இல்லாட்டிக்கு உற்பத்தி செய்யக்கூடிய மாதிரி இருந்ததுண்டா எங்களுக்கு தன்னிறைவு நிலைமை வரும். பாலைவன நாடு, அதுவும் காசு இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. எங்களால் எந்த நாட்டிலிருந்தும் எந்த பொருளையும் இறக்குமதி செய்ய முடியுமன்ற நிலைமையில் இருக்கிற இந்த நாடுகளே பாருங்கள் இவ்வளவு விவசாயத்தை ஊக்குவிக்குது. அதோட உள்ளூர் பயிர் கொடிகளையும் கோழி இறைச்சி, மாட்டிறச்சி, ஆட்டிறச்சி எல்லாமே இங்கேயே தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்ய எத்தனிக்குது. உண்மையாகவே இது எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமான விஷயம்தான். இப்படி ஒவ்வொரு வருஷமும் இதை போடுறாங்க. ஒரே போகிறோம், மரக்கறி வன்றம் வாரமண்டி இல்லாமல் இதன் மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய படிப்பினைகளையும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் தன்னிறைவும் முன்னேற்றமும் அடையணுமெண்டு வாழ்த்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொளியில் சந்திப்போம்.